ச்சே, இந்த கேஸ் எப்போ எப்படி காலி ஆகுதுன்னே தெரியல. கடவுளே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? என்ன இப்படி புலம்புறீங்க? கடவுளை கூப்பிட்டா அவரா சிலிண்டர் எடுத்துட்டு வர போறாரு? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி கேஸ் தீரது விபத்துக்கெல்லாம் கடவுளை கூப்பிட கூடாது, நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கல்ல, இப்ப இருக்கிற வேலையில இதையெல்லாம் ஞாபகம் வச்சு எப்படி செக் பண்ணிட்டு இருக்க முடியும்? முடியாதுதான். இப்ப இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுதான். ஆனா நம்மோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? பேர் தான் கேஸ் சேஃப்டி டிவைஸ், எரிவாயு பாதுகாப்பு சாதனம். எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்படாம நம்மள பாதுகாக்கும். இந்த கேஸ் சேஃப்டி டிவைஸ நம்ம நார்மல் ரெகுலேட்டர் மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெகுலேட்டரை இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப மீட்டர் ஜீரோல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாபியும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு இந்த மீட்டரை ரெண்டு தடவை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஸ்டவ்வுக்கு வெளியேறும். பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீட்டரை பார்த்தா இப்போ சிலிண்டர்ல எந்த அளவுக்கு கேஸ் இருக்குங்கறத உங்களுக்கு காட்டும். நார்மலா சிலிண்டர்ல இருந்து 640 பவுண்ட் பிரஷர் அளவுல கேஸ் வெளியேறுது. அத நமக்கு நார்மல் ரெகுலேட்டர் மூலமா 320 பவுண்டா ஸ்டவ்வுக்கு கேஸ் வெளியேத்துது. ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 160 பவுண்ட்லயே குறைச்சு கேஸ் உங்களுக்கு வெளியேத்தி கொடுக்குது. இதன் மூலமா உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் வரக்கூடிய கேஸ் 40 நாள் வரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம நார்மலா ஸ்டவ் பத்த வச்சுட்டு அதுல பாலையோ இல்ல சாதத்தையோ வச்சுட்டு வெளியே போயிடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா பால் பொங்கி ஸ்டவ் ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தனா அதுல இருந்து கேஸ் ஃபுல்லா வெளியேறி அதோட வாயு பாத்தீங்கன்னா காற்றை காட்டிலும் அதோட எடை அளவு அதிகமா இருக்கிறதுனால தரைப்பகுதி ஃபுல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆயிடும். நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஸ்விட்ச போட்டீங்கனாலோ இல்ல மறுபடியும் தீப்பெட்டிய பத்த வச்சீங்கனாலோ தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நம்மோட கேஸ் சேஃப்டி டிவைஸ யூஸ் பண்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்ப பாருங்க, நான் தீக்குச்சிய கொளுத்தி இந்த இடம் ஃபுல்லாவே காமிக்கிறேன். ஆனா எந்த ஒரு தீ விபத்துமே ஏற்படாது. இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துல கொண்டு போகும்போதுதான் எரியும். பாத்தீங்களா, இதுதான் நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி அடுப்புல பாத்திரத்தை வச்சிருக்கும் போது நம்ம வீட்டுல குழந்தைங்களை கவனிச்சிட்டு இருப்போம், இல்ல வேற ஏதாவது வேலையா இருப்போம். அந்த டைம்ல இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா விரிசலோ ஓட்டையோ ஏற்பட்டுருச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல கேஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி பெரிய தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம கேஸ் சேஃப்டி டிவைஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இப்ப நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, அவ்வளவுதான். இது ஆட்டோமேட்டிக்கா 5-10 மினிட்ஸ்ல நமக்கு இந்த டிவைஸ் ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம வீட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும் போது இந்த டியூபை புடிச்சு இழுத்துட்டாலோ இல்ல திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது கட் ஆயிட்டாலோ பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டவ் ஆஃப் ஆகுறத நீங்க பாக்கலாம். பாத்தீங்களா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க மீட்டர் முள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 எண்ட் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நார்மலா இந்த டியூப் கட் ஆயிருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி டியூப் கட் ஆன உடனே கேஸ் லீக் ஆயிருக்கும். இப்ப வந்து நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதோ உங்க கண்ணு முன்னாடிதான் நான் இந்த நெருப்ப காட்டுறேன். ஒண்ணுமே ஆகல. காரணம் உங்களுக்கே தெரியும், கேஸ் சேஃப்டி டிவைஸ். தேவையில்லாம கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம டிவைஸ் எவ்வளவு சீக்கிரம் கட் ஆஃப் பண்ணுதுங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். பாத்தீங்கல்ல, அவ்வளவுதான். இவ்வளவு ஷார்ட் டைம்ல உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். இதையும் மீறி விபத்து ஏதாவது நடந்தா அதிகபட்சம் 2 கோடி வரைக்கும் காப்பீடு இருக்கு. 3 வருட உத்தரவாதம், 30 வருட ஆயுட்காலம். இதை விட என்னங்க பாதுகாப்பு வேணும்? GST,
சமையல் அறையின் பாதுகாப்பு கவசம்.